ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம தினமும் ஒரு தகவல் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம்? ஒரு பெண்ணுடைய திருமாங்கல்யம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அவளுடைய கணவன் முன்னேறுவார் அப்படின்ற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முத முதலாக என்னுடைய வீடியோவை கேட்டுட்ருக்கீங்கன்னா, நான் தான் உமையால். இந்த சேனல் முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்கள் அடங்கிய சேனல். இந்த சேனலில் ஆன்மீக தகவல்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சுலபங்க. சேனல் நேம் பக்கத்திலேயே சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கும், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் கிளிங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்திற்கு முழு காரணமாக இருப்பது அப்படின்னா அவருடைய மனைவியும், மனைவி அணிந்து இருக்கக்கூடிய மாங்கல்யமும் தான். கணவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய, குடும்ப பாரம்பரியத்தை காக்கக்கூடிய அந்த திருமாங்கல்யத்தை ஒரு பெண் எப்படி தினந்தோறும் பராமரிக்க வேண்டும், என்னென்ன தவறுகளை எல்லாம் திருமாங்கல்யத்தில் செய்யவே கூடாது அப்படின்ற பற்றி சில சாஸ்திர ரீதியான விஷயங்களை இந்த பதிவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் பெண்கள் காலையில் குளிக்கும்போது கட்டாயமாக திருமாங்கல்யத்திற்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணுங்க. திருமாங்கல்ய சரடு தங்கத்தில் அணிஞ்சிருந்தாலும் திருமாங்கல்ய குண்டுகளை கோர்த்து வைத்திருக்கும் மஞ்சள் கயிறு மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். குளித்து முடித்ததுக்கு அப்புறமா பெண்கள் தங்களுடைய நெற்றி வகுட்டிலும் தங்களுடைய திருமாங்கல்யத்திற்கு குங்குமம் இட்டு கொள்வதையும் வழக்கப்படுத்திக்கணும். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சுமங்கலி பெண்கள் தங்களுக்கு யாராவது பூ கொடுத்தா அதை வாங்கி முதல்ல தங்களுடைய தலையில் வச்சுப்பாங்க. ஆனால் இப்படி சுமங்கலி பெண்கள் பூவை வாங்கி தங்களுடைய தலையில் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூவிலிருந்து கொஞ்சமாவது எடுத்து அவங்களுடைய திருமாங்கல்யத்தில் வச்சுக்கணுங்க. அந்த காலத்தில் இது நடைமுறையில் இருந்து வந்த வழக்கம்தான். ஆனால் இன்றைக்கி சில பேர் இதை கடைப்பிடிக்கிறது இல்லை, ஆனால் நிறைய பேருக்கு இது தெரிகிறதும் இல்லை. எந்த பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, திருமாங்கல்யத்திற்கு பூ வச்சு திருமாங்கல்யத்தை போற்றி திருமாங்கல்யத்தை பயபக்தியோடு பாதுகாத்து வருகிறாங்களோ அந்த பெண்ணினுடைய கணவனின் வாழ்க்கை எப்பவுமே ஏறுமுகத்தில் தான் இருக்கும். பெண்கள் கழுத்தில் அணிஞ்சிருக்கக்கூடிய திருமாங்கல்யத்துடன் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சேரவே கூடாது. அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே சில பேர் தாலியில் இந்த ஊக்கை வந்து கோர்த்து வச்சுருப்பாங்க, சில பேர் பீரோவோட சாவியை கோர்த்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. இது குடும்பத்திற்கு அத்தனை நல்ல விஷயமும் கிடையாது. வசதி இல்லாதவங்க திருமாங்கல்யத்தில் சரடுக்கு பதிலாக கயிறு அணிஞ்சிருப்பாங்க இல்லையா. கயிற்றுக்கு மேலே கவரிங்கில் சில பெண்கள் செயின் அணிகிற வழக்கம் இருக்குது. ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க கவரிங் சரடே கழுத்தில் போட்டுட்டு இருந்தாலும் அந்த கவரிங் நகையில் கட்டாயமாக இரும்பு கலந்துருக்கும். அதனால் வெளியே போகும்போது மாத்திரம் அதை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் அணிஞ்சிட்டு இருக்க மாதிரியே அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்திலேயாவது நீங்கள் அந்த கவரிங் நகையை கலட்டி வச்சுட்டு திருமாங்கல்யத்தோடு மட்டும் இருக்கிறது நல்லது. ஆடம்பர காட்சி பொருளாக மற்ற நகையைப் போல திருமாங்கல்யத்தை வெளியில் தொங்க வச்சுக்க கூடாது. இது முழுக்க முழுக்க ஒரு தவறான செயல். பொது இடங்களில் மாங்கல்யத்திற்கு குங்குமம் இட்டு கொள்வதாக இருந்தாலும் கூட அதை மறைவான இடத்திலே தான் வச்சுக்கணும். இது நம்மளுடைய அம்மா அப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல, சில பேர் ஃபேஷன் நினச்சி அதை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறாங்க இல்லையா. உங்களுடைய கணவனோடு நீங்கள் கோவிலுக்கு போனால் கூட உங்களுடைய கணவனுடைய கையால் கோயிலில் திருமாங்கல்யத்தில் குங்குமம் இட்டு கொள்ளுங்க. இப்படி பண்ணுறது உங்களை ரொம்ப தீர்க்க சுமங்கலியாக இருக்க வைக்குங்க. அது மாத்திரம் அல்லாமல் மூத்தவங்க, வயதானவங்க, நம்ம சொல்ல போனால் ஆயிரம் பிறை கண்டவங்கன்னு சொல்லுவோம், அப்படி சுமங்கலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்கள் குங்குமத்தை கொடுத்து அதை உங்களுடைய வகுட்டில் நீங்கள் வைக்க சொன்னீங்கன்னா, அதை அந்த திருமாங்கல்யத்தையும் அவங்ககிட்ட காட்டிட்டு நீங்கள் அதுலேயும் குங்குமம் வைக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்குமே இது உறுதுணை புரியுங்க. எந்த பெண் தன்னுடைய திருமாங்கல்யத்தை தான் வணங்கும் கடவுளுக்கு இணையாக மதித்து திருமாங்கல்யத்திற்கு கொடுக்க வேண்டிய சிறப்பினை கொடுத்து மாங்கல்யத்தை பராமரித்து வருகின்றாங்களோ அந்த பெண்ணினுடைய கணவனின் வாழ்க்கை மேலோங்கும். மற்றும் அந்த கணவனுடைய முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தடையும் வராதுங்க. எந்த
பெண் தன்னுடைய திருமாங்கல்யத்தை பராமரிக்காம மாங்கல்யத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்காம மாங்கல்யம் சாதாரண அணிகலனை போல கழுத்தில் அணிஞ்சிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் குறையும். நாம் நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரங்களை கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணலாமே. உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.